நோயாளி மரணித்தால் மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் வழக்கமான நடைமுறைக்கு தடை விதித்து தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிகிச்சையின் போது நோயாளிக்கு மரணம் ஏற்பட்டால் அது மருத்துவரின் கவனக்குறைவு அல்லது அலட்சியம் காரணமாக ஏற்பட்டது என்றும், இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி வரும் குடும்பத்தினரின் புகார்களில் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை அருகே லோக்மானியா திலக விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக வெளியான தகவல் குறித்து தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. அதில் சென்னையிலிருந்து மும்பை புறப்பட்ட லோக்மானியா திலக் ரயிலில் தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும், HOG கப்ளரில் ஏற்பட்ட பிரச்சனையால் புகை மட்டுமே வெளியே கசிந்ததாகவும் தெரிகிறது. நீர் உட்புகுதல் காரணமாக HOG கப்ளரில் இருந்து புகை ஏற்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனிடையே பழுது சரி செய்யப்பட்ட பின்னர் லோக்மானியா திலக் விரைவு ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிய வழக்கில் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை தொழில் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக பணியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சக்திவேல் சென்னையில் உள்ள தொழில் தீர்ப்பாயத்தில் தொடர்ந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. இதில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பிரிவு அதிகாரியான விஷ்ணுமூர்த்தி என்பவர் விசாரணையின் போது ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து இரு வழக்குகளிலும் தலா 2000 வீதம் அபராதம் விதித்து நீதிபதி இந்த தொகையை மனுதாரர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். சென்னை கோயம்பேட்டில் விற்பனை சரிந்ததால் 2 நாட்களில் மட்டும் சுமார் 100 டன் மாம்பழங்கள் குப்பையில் கொட்டப்பட்டுள்ளன. கோயம்பேடு பல மார்க்கெட்டுகளுக்கு சேலம், திருவள்ளூர் மற்றும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களிலிருந்து தினசரி 500 டன் மாம்பழங்கள் விற்பனைக்கு வருகிறது. சில்லறை வியாபாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் பலர் அதிக அளவில் மாம்பழங்களை வாங்கி செல்வதால் விற்பனை விறுவிறுப்பாக நடந்து வந்தது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பெய்த திடீர் கனமழையால் சில்லறை வியாபாரிகள் வரவில்லை. இதனால் 2 நாட்களில் சுமார் 100 டன் அளவிலான மாம்பழங்கள் தேங்கி அழுகியதால் வியாபாரிகள் அவற்றை குப்பையில் கொட்டினர். ஆனாலும் வரத்து குறைவு காரணமாக மாம்பழ விலை சற்று அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் நடத்திய போராட்டம் முடிவுக்கு வந்தது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த தங்கசாமியை சட்டவிரோத மது விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அங்கு அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிறையிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பிரேத அறிக்கையில் அவரது உடலில் 7 இடங்களில் காயம் இருப்பது தெரியவந்தது. இதனால் இளைஞரின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறவினர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் தருவதாக ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து தங்கசாமியின் உடலை இன்று பெற்றுக் கொள்வதாக கூறி ஒப்புதல் வாக்குமூலத்தில் தங்கசாமியின் தாய் மற்றும் உறவினர்கள் கையெழுத்திட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பரேக்ஸ் படுகொலை சம்பவத்தின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தோர் பங்கேற்றனர். அனைத்து காவல் நிலையங்களிலும் கட்டாயமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகலை அவர்கள் காவல் நிலையத்தில் வழங்க சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் வழிமறைத்து காவல் நிலையம் உள்ளே செல்ல அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தையை தத்தெடுக்க அளித்த விண்ணப்பத்தை நிராகரித்ததை எதிர்த்து திருநங்கை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தத்தெடுப்பு ஆணையத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தையை தத்தெடுப்பதற்கான விண்ணப்பத்தை திருநங்கை என்ற காரணத்தை கூறி நிராகரித்ததாகவும், தத்தெடுப்பதில் சிறார் நிதி சட்டம் எந்த பாலின பாகுபாட்டையும் தெரிவிக்கவில்லை என்றும் மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தண்டபாணி ஜூன் 30ஆம் தேதிக்குள் மத்திய அரசும் மத்திய தத்தெடுப்பு ஆணையமும் பதிலளிக்க உத்தரவிட்டார். சென்னை அடையாறு ஆற்றில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரையால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் உருவாகும் அடையாறு 42.5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கடலில் கலக்கிறது. சென்னை நதிகள் சீரமைப்பு என்ற அறக்கட்டளை தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு கூவம், அடையாறு, ஆறுகளை தூய்மை மற்றும் அகலப்படுத்துவது உள்ளிட்ட சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 2371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை ராமபுரம் பகுதியில் உள்ள அடையாறு ஆற்றில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆகாய தாமரை மண்டி கிடக்கிறது.
பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் ஆகாய தாமரையை அகற்றாமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மல்லம்பள்ளி பனானா இண்டன் எரிவாயு ஏஜென்சிக்கு சொந்தமான லாரி ஒன்று எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தது. இந்நிலையில் தோட்டக்காடு அம்பலக்காவல் பகுதியில் சாலையோரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மனோஜ் ஓய்வெடுத்துள்ளார். பின்னர் மீண்டும் லாரியை இயக்க முயன்றபோது லாரியின் முன்பக்க பகுதியில் இருந்து புகை வந்து தீப்பிடித்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் இல்லாமல் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பயணம் மேற்கொள்கிறார். ஸ்ரீநகர் செல்வதற்கு முன்பாக ஜம்முவில் நடைபெறும் பாஜக பேரணியில் அவர் உரையாற்றுவார் என்றும் அமர்நாத் யாத்திரைக்கு முன்னதாக பாதுகாப்பு மறு ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் செல்வது 2வது முறையாகும். தொடர்ந்து ஸ்ரீநகரின் லால் சவுக்கில் உள்ள வார்த்தா பூங்காவில் வீர மரணமடைந்த படை வீரர்களை நினைவாக தியாகத்தூர் ஒன்றையும் அமித்ஷா நாளை திறந்து வைக்க உள்ளார். இந்திய விமானப்படைக்கு என்ஜின்கள் தயாரிக்கும் திட்டத்தில் அமெரிக்க நிறுவனத்துடன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. அதிபர் ஜோ பைடன் அழைப்பை ஏற்று இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான ஜிஇ ஏர்பஸுடன் இந்திய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி இலகுரக போர் விமானங்களான MK-2 மற்றும் தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்களுக்கு இந்தியாவில் என்ஜின் தயாரிக்கப்பட உள்ளது. இதேபோல் ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் F-414 ரக விமானங்களுக்கான எஞ்சினும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பல்களுக்கான 2 AIP அமைப்பு தொகுதிகளை உருவாக்குவதற்காக மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO-வும் L&T நிறுவனமும் இணைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த உள்நாட்டு AIP அமைப்பில் தொழில்நுட்பமான தேவைக்கேற்ப ஹைட்ரஜனை உருவாக்கும் தனித்துவமான ஒன்று என்றும் இதன் மூலம் ஹைட்ரஜனை கப்பலில் கொண்டு செல்வதற்கான தேவை தவிர்க்கப்படுவதாகவும் இரு நிறுவன கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு நீர்மூழ்கி கப்பலின் முக்கிய பாதுகாப்பு அம்சம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைப்புகளின் உற்பத்தி, ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனைகள் சூரத்தில் உள்ள L&T-யின் AM நாயக் ஹெவி இன்ஜினியரிங் உள்ளாகத்தில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோபியான் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் பாகிஸ்தான் குழுக்களுடன் சேர்ந்து பொய்யான ஆதாரங்களை உருவாக்கியதற்காக 2 மருத்துவர்களை ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. 2009 May 30 அன்று சோபியானில் உள்ள ஒரு ஓடையில் ஆசியா ஜான் என்ற நிலோஃபர் என்ற 2 பெண்கள் இறந்து கிடந்தனர். அவர்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக வதந்தி பரவி காஷ்மீரே கலவரக்காடானது. பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் விலால் அகமது தலால் மற்றும் நிகாத் ஷாஹின் சில்லு ஆகியோர் பாலியல் வன்கொடுமை உண்மை என சான்றளித்தனர். இந்நிலையில் சிபிஐ விசாரணையில் இருவரும் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அரசியலமைப்பின் 311வது பிரிவின் கீழ் 2 மருத்துவர்களையும் பணிநீக்கம் செய்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார்.